வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு உன்னையே நீ அறிவாய். உன்னை அறிவதற்கு என்ன செய்யணும், ஏன் அறியணுங்கிறத பற்றி ஒரு சிந்தனை கொடுத்தோம். இந்த தவமே அதுக்கு தான், தன்னை அறிவதற்கு தான் தவம், கடவுளை அறிவதற்கு. கடவுளை அறிவதற்கு தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் நம்ம கடவுளை அறிகிறதுக்குன்னு போகல. வாழ்க்கையில் துன்பம், துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு கடவுளை வேண்டுவதற்கு போகிறோம். கடவுளே எங்களை துன்பத்திலிருந்துக்கான். நாலு பிரச்சனை இருக்கு, நாலு பிரச்சனை எல்லாருக்கும். உடல்நல பிரச்சனை, அதில் துன்பம், உடல்நலம் இல்லை. பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. பொருளுக்கு சிலருக்கு பொருள் தேவையான பொருள் இல்லை, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும் அல்லவா, கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வேணும் இல்லை, இல்லை உணவு உடை உறவிட மட்டும் போதுமா, அது சிறைச்சாலைக்கு போனால் கூட கிடைக்கும். இன்றைக்கு மொபைல் ஃபோன் வேணும், மோட்டார் வாகனங்கள் வேணும், நல்ல வசதியான வீடு வேணும், தளவாடங்கள், மின்சார உபகரணங்கள்லாம் வேணுமா இல்லையா. இந்த பொருள் இல்லைன்னா துன்பம் தானே. சரி, இருக்கிறவனும் போதுங்கிற மன நிறைவோடு வாழ்கிறானா, அவனுக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறேன். அவன் கோயிலில் போய் கேட்குறான், சாமிகிட்ட கேட்குறான். இல்லாதவனும் சாமிகிட்ட போய் எனக்கு பொருளை கொடு, இருக்கிறவனும் இன்னும் பொருளை கொடு கேட்குறான். உடல்நலம் இல்லாதவனும் போய் உடல்நலம் கேட்குறான், இருக்கிறவனும் கூட எனக்கு இனி நோய் வந்துடக்கூடாது, இதே மாதிரி என்னை காப்பாற்று, நோய் வராமல் பார்த்துக்க. உடல்நலத்துக்கு வேண்டுகிறோம், பொருளுக்கு வேண்டுகிறோம், உதவும் உறவுகள் வேணும், குடும்ப உறவுகள், பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், இவங்களோட உறவு வேணுமா இல்லையா. நிறைய பேருக்கு உறவு இல்லை, இருக்கிற உறவு உதவுற மாதிரி இல்லை, துன்பம் துன்பம் பெறுகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள். இப்படித்தான உறவு நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேருங்க, உறவு பிரச்சனை. ஒன்று உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. ஒரு மன நிறைவு பயமாக இருக்குது, செத்து போயிடுவோமே ஒரு நாளைக்கு, செத்த பிறகு அனுபவிக்க முடியாது. இவ்வளவு நாளும் அனுபவித்தோம், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவு பால் உறவு இன்பங்களை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனாலும் மனுஷனுக்கு நிறைவு இருக்குதா, யாராவது கேளுங்களேன். மரணப்படுக்கையில் நடக்க முடியாமல் மரணப்படுக்கையில் கிடந்து அவஸ்தப்பட்டு உயிர் விடுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், உற்சாக மனம் இருக்கான்னு. ஒருவேளை கடவுள் வந்து உனக்கு இப்போ ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்றேன் எழுந்து நடக்கிற மாதிரி அப்படின்னா வாழ விரும்புகிறீங்கல்ல, ஏன் வாழ விரும்புகிறீங்க, வாழ்ந்து என்னத்தை கண்டீங்க, இதுவரைக்கும் என்னத்தை கண்டீங்க. உலக இன்பங்களை அனுபவித்திருக்கீர்கள், பொருள் உறவிலும் பால் உறவிலும் புலன் இன்பங்களை தான் அனுபவித்திருக்கிறோம். இந்த புலன் இன்ப அனுபவம் போதும் என்கிற மன நிறைவு வந்திருக்குதா, வரல. அதான் மன அமைதி, மன நிறைவு, அதான் மோட்சம். இந்த உலக இன்பங்களை அனுபவித்தது போதும், புரியுதா. இங்கே தானே கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் எல்லாரும், இப்போ துன்பம் விலகிச்சா, வாழ்நாள் முழுக்க வேண்டிக்கிட்டே இருக்கிறான். சாகும்போது கூட கடவுளே எனக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படித்தான் சாகும்போது கூட, புரியுதா. இன்னைக்கு அடுத்த ஜென்மத்திலே அது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட வேண்டும். ஆசையோடே வாழுகிறான், ஆசையோடே மறித்து போகிறான், இதுதான் துன்பம். ஆசையே துன்பம், புரியுதா. அப்போ இந்த ஆசைப்பட்டு, இந்த புலன் இன்பத்துக்கு ஆசைப்பட்டு அவன் வாழும் காலத்தில் என்ன பண்ணுவான், அதிகமாக அனுபவிப்பான். பொருள் உறவு பால் உறவு இன்பங்களை அதிகமாக அனுபவிப்பான். எப்போ இந்த அன்பத்தை அனுபவிக்கிறியோ அப்போவே உனக்கு என்ன வரும், நோய் வந்துடும். இல்லைங்களா, நீங்கள்
அது பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை துய்க்கும் செயல். இப்போ சாப்பிட்றான், சாப்பிட்றது ஏன் அதிகமாக சாப்பிட்றான்? இந்த இன்பம், இந்த சுவையில் ஆசை. ஏன் ஓய்வு எடுக்காமல், உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்காமல் உழைக்கிறான் பாருங்க? எதுக்கு? பொருள் ஆசை. உறங்க வேண்டிய நேரத்தில் புலன் இன்பங்களை அனுபவிக்கிறான், அதுவும் ஆசை தான். புரியுதா? அப்போ இவன் நோய்க்கு ஆசைப்படுகிறான் இன்னும், மனசில் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. பிறரிடம் இருக்கிறத பார்க்குறான், எங்கிட்ட இல்லையே. பொறாமை, பயம், கவலை, அச்சம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மனநிலை, இப்படி வாழ்கிறானா இல்லையா? அப்போ நோய் வருமா வராதா? இப்போ நோய் வருதா வரலையா? எதனாலலாம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உணவில் ஆசை, சுவைக்காக சாப்பிட்ருக்குறோம், தான் நோய். புரியுதுல்ல? அதிகமாக சாப்பிடாம கிடந்து செத்து போனவங்க ரொம்ப குறைச்சல். புரியுதா உங்களுக்கு? அதிகமாக தின்னு செத்தவன் தான் அதிகம். சொல்கிற மாதிரி சொல்ற, உணவு ஜீரணிக்கிற அளவில் நீ சாப்பிட்டா உன் உடல் உணவை ஜீரணிக்கும், இல்லைன்னா உணவு உன் உடலை ஜீரணித்து விடும். இதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா? நீ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாக உழைச்சிங்களா இல்லையா? ஓய்வு எடுக்காமல், உறங்காமல், புலன் இன்பங்களை உறங்க வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்து அனுபவிக்கிறீங்க. ஆ, இப்போ ஏன் இந்த ராத்திரி நேரத்தில் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேர் ஏன் நோயாளி ஆகிறான்? உடம்பு கிட்டு போகும். உறங்க வேண்டிய நேரத்தில் 11 மணிலிருந்து 3 மணி வரையில் எவன் விழிச்சிருக்கிறானோ அவன் நோயாளி ஆயிடுவான். நமக்கு இன்னும் புரியல. இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிட்டு ஏ கடவுளே என்னை காப்பாற்று, என்னடா இது? புரியுதுல்ல? பால் உறவில் திருமணம் ஆனவங்க, திருமணம் இல்லை, அதில் எத்தனை பேர் அளவோடு இருக்கிறாங்க? கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டு போக போகுது. அது அது ஒரு தேவை உணர்வு வரும். அது என்ன, ஒரு முறை பால் உறவு கொண்டுட்டிங்கன்னா அது ஒரு 15 நாளைக்கு அந்த ஆசை அடைஞ்சிடும், வராது. நல்ல சரியாக அனுபவிச்சிங்கன்னா அங்கே ஒரு நிறைவு இல்லை. பால் உறவில், கணவன் மனைவி உறவில் நல்லா ரெண்டு பேருக்கும் போதுங்கிற அளவுக்கு ஒரு நிறைவான தாம்பத்திய உறவு இருந்தால், சித்தர்கள் சொல்கிறாங்க 15 நாளைக்கு ஒரு தரம் தான் உனக்கு திரும்ப அந்த ஆசை வரும். நீ அந்த இன்பத்தில் மயங்கி நீயே தூண்டிக்கிற, தூண்டி விட்டு தூண்டி விட்டு. அப்போ உயிர் சக்தி விரயமாகுமா இல்லையா? உழைக்கிறதுல புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுல புலன் இன்பங்களை அணைக்கிறதையும் உங்களோட உயிர் சக்தி என்ன ஆகுது? விரயமாகுது. அதான் நோய். புரியுதா? இப்போ இங்கே மின்சாரம் இருக்குது, 220 வோல்ட் இருக்குது. இந்த வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும்ல. அது குறைஞ்சதுன்னா, அழுத்தம் குறைஞ்சதுன்னா சரியாக வேலை செய்யுதா? இப்போ நேற்று பவர் கட்டு, நேற்று எல்லோரும் வீட்லேயும் ஃபேனு இதே ஸ்பீடில் ஓடி இருக்குமா? உங்களால் மிக்சி போட முடிஞ்சுதா? ஏன் வேலை செய்யாது? இது மின்காந்தம். அதே போல் நம்ம உடம்பில் ஒரு சக்தி இருக்கு, உயிர் சக்தி, அதுக்கு பேர் தான் ஜீவ காந்தம், பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இப்போ புரியுதா? இதெல்லாம் தெரியாம கடவுள்கிட்ட போய் வேண்டி என்ன பண்ண போறீங்க? புரியுதா? ஆனால் இப்போ பெரியிட்டே அலைகிறோம், இப்படியே துன்பப்பட்டே கிடக்கிறோம். அப்போ தான் மகரிஷி மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழியை தேடி கண்டுபிடிச்சவங்க. இதெல்லாம் அது என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? கடவுளை அறிந்து விட்டார்கள். கடவுளை அறிந்த உடனே என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த கடவுள் தான் நான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், தன்னை அறிந்தார். அம்மா படித்தாங்கல்ல, இரும்பு ஒன்றுதான் பல வகையான இரும்பு கருவிகள் கரண்டிகளாக இருக்கிறது, அதுதான் இது. புரியுதா? அப்போ அதுதான் இது. இப்போ நான் யார்?
நான் கடவுள், நான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது தான் போகிறேன். ஒரு கரண்டி நினைக்குது நான் இரும்பு. அப்போ அதை உருக்குறாங்க, உருக்குனா மீண்டும் இரும்பு ஆகிடும். இது ஆபரணம்னு வச்சுக்கோங்களேன், உருக்குனா பொண்ணு ஆகிடும், பொண்ணு தான் ஆபரணமாக இருக்கு. ஒரு ஒரு ஆபரணத்தை உருக்குறீங்க, அப்புறம் இங்கே வேறு ஆபரணமே இல்லையா? இருக்குது இல்லை. அதே போல் இங்கே வாழ்கிறது எல்லாருமே நான் தான், புரியுது? அப்போ இந்த உடல் அழியும்போது எனக்கு பயமாக இருக்குமா? எனக்கு உடல் இல்லையே, நான் செத்து போகிறேன், மரண பயம் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்கிறதெல்லாம் யார்? எல்லோரும் நான் தானே, நான் ஆத்மா, எனக்கு அழிவு இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டா நீ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும்போது மரண பயத்தோட அனுபவிச்சியன்னா நீ அளவுக்கு மீறி அனுபவிக்கிற. நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா, நான் ஆத்மா, நான் அழிவற்றவன்னு தெரிஞ்சிட்டா நீ உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்பீங்கள. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்னு நினைச்சு. அப்போ துன்பம்ங்கிறது என்ன? இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பந்தான் துன்பமாக இருக்குது. அப்போ நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா, எனக்கு அழிவில்லைன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் இந்த உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்பீங்கள. ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் ஒரு நல்ல உணவுப் பொருள், நல்ல சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அந்த ஊரில் தான் கிடைக்குது. நீங்கள் அந்த ஊருக்கு ஒரு சுற்றுலா போயிருக்கீங்க, அல்லது ஏதோ விருந்துக்கு போனீங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பீங்க. அந்த உணவு சாயங்காலம் 4 மணிக்கு 7 மணி கிடைக்குன்னு வைங்களேன், திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அளவோடு சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஏன்? நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இப்போ விட்டால் எப்படா அனுபவிக்கிறது? இப்படித்தான் மனிதன் அனுபவிக்கிறான். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவன் நான் கண் கூட பார்த்துருக்குறேன். திருநெல்வேலியில் நான் அங்கே வேலை பார்த்தபோது, தணிக்கையில் இருந்தபோது, நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி அந்த ஊருக்காரன் அளவோடு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். 7 மணிக்கு வருவான், 50 கிராம் 100 கிராம் வெட்டி வெட்டி போடுவார், புரியுதுங்களா? வெளியூர்லேருந்து வந்தவன் அதிகமாக தும்பான், புரியுதா? இப்படி தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ புரிஞ்சுதா நோய்க்கு என்ன காரணம்னு? சரி, அதே போல் பொருள் இருக்கிறவன் உழைச்சா பொருள் கிட்டுனா வருமா இல்லையா? இப்போ உனக்கு ஏதோ பற்றாக்குறை, கொஞ்சம் உழைக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு ஆட்சி நிர்வாகமும் வந்துட்டா இப்போவே நல்லா. இப்போ நீங்கள் உழைக்கலை, உங்களுக்கு வருமானம் இல்லை. சம்பாதிக்கிறவங்கிட்டருந்து வாங்கி வரியாக வாங்கி இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டா யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சில வளர்ந்த நாடுகளில் இருக்குதா? இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், குறிப்பாக நியூசிலாண்டு, ஃபின்லாண்டு, அங்கெல்லாம் பொருள் வறுமையே கிடையாது, திருடர்களே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, எப்படி திருட்டு நடக்கும்? என் மகன் அங்கே தான் இருக்கிறார், அவர் ஃபின்லாண்டில், ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு, புரியுதா? எங்கேயாவது சண்டை சித்தரவு வருமா? எல்லாரும் நான் தானே. அப்போ கொடுத்துட்டு கொடுத்து துன்பம் கொடுப்பியா? கொடுத்த யாருக்கு கொடுக்குற? உனக்கே தானே கொடுக்குற. நீயும் நானும் ஒன்று. அந்த கரண்டிக்கு தெரியுது, இன்னொரு கரண்டியை பார்க்குது, ஏ நீனும் இரும்பு நானும் இரும்பு. அப்போ நான் உனக்கு துன்பம் கொடுத்தா யாருக்கு கொடுக்குறேன்? இரும்புக்கு தானே கொடுக்குறேன். அப்போ நான் தானே அது. பிறருக்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும். அனைவரும் நானேன்னு தெரிஞ்சுக்கிட்டா மனிதன் துன்பம் தருவானா? உடலை தாக்குவானா? பொருளை பறிப்பானா? அப்போ உறவு பிரச்சனை இருக்குமா எங்கேயாவது? ஒருவருக்கு ஒருவர் துன்பம் தரமாட்டாங்கள்ல. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இந்த நீ நானும் ஒன்று தான் இருந்தால் எந்த வீட்லையாவது கணவன் வீட்டில் சண்டை வருமா? நீ கூட ஒரு அம்மாவை வர சொல்லியிருக்கிறேன், அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் வந்துட்டு, 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. உறவு பிரச்சனை. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அறிவு இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா இல்லையே?
புரியுதா புரியல? இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பிரிந்து வாழலை, சேர்ந்தான் வாழ்கிறான், நிம்மதியாக வாழ்கிறான்னு நினைக்கிறீங்க? என் தலை விதி இதோட மாட்டிக்கிட்டேனே, வாழ்ந்து தொலைப்போம். இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கே நிம்மதி இருக்கும்? குடும்பத்தில் உறவு பிரச்சனை, புரியுதில்ல? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? தன்னை அறியாமை. தன்னை அறிந்து விட்டால் அன்பு மலர்ந்து விடும். எல்லாரும் ஒன்று தான், ஆசை அடங்கிவிடும். புரியுதா? அதான் ஆசை அருமின்கால், ஆசை அருமின்கால் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கால். ஈசனை அறிந்தால் ஆசை என்னாயிடும்? அப்போ ஆசையற்ற நிலையில் நான் வாழணும். அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அப்போ இறைவனோடு நீ இணையணும். அப்போ தான் இறைவனை அறிய முடியும். அறிவதற்கு இணையணும், அதான் யோகா. இப்போ கடவுளை எப்படி அறிய போகிறீங்க? அது எங்கே இருக்குது? எங்கும் இருக்கிறது, உனக்குள்ளும் இருக்கிறது. உன் புலன்களை கடந்து உள்ளே செல்லணும், உடலுக்குள். அதான் கடவுள். அதை அது எங்க எதை அறியணும்? உடலுக்குள்ள என்ன இருக்குது? உயிர். உயிருக்குள்ள தான் என்ன இருக்குது? தெய்வம். வடமொழியில் சொல்லுவாங்க, பரமாத்மா சிவாத்மா. சிவாத்மானா உயிர். சிவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கிறது. அதை நீ முதல்ல பார்க்கணும், அறியணும். அறுதல் பாருதல், அதுக்கு ஒரு கண் இருக்குது, அதான் நெற்றிக்கண், ஞானக்கண். இப்போ புரியுதா? இந்த ஞானக்கண்ணை திறக்கணும். திறந்து அங்கே இருப்பவர் யார்? கோயிலில் இருக்கிறவர். ஞானக்கண்ணை திறந்து ஜீவாத்மாவை பார்ப்பதற்கு உதவணும். அப்புறம் தொடர்ந்து அதை கடந்து அந்த உயிருக்குள் இருக்கிற தெய்வத்தை காண்பதற்கு உதவணும். அதுதான் ரெண்டு தீட்சை கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஒன்று ஆக்கினை தீட்சை, இன்னொன்று துரிய தீட்சை. இதுதான் அந்த காலத்தில் கோயில்களில் இருக்கிற குருமார்கள் நெத்தியில் பொட்டு வைப்பாங்க, தலையில் கை வைப்பாங்க. இந்த பெருமாள் கோயிலெல்லாம் சடாரி தரையில் வைக்கிறாங்களே, அது தீட்சை. நெத்தியில் பொட்டு வச்சு விடணும், நாமம் போடுறது. எப்படி வேணாலும் செய்யலாம். இது செய்கிறாங்களா குருமார்கள்? ஒன்றும் செய்யுது. அப்போ இங்கே அப்பேர் குருக்கள். அப்போ கோயிலுக்கு போகிறதுல என்ன ஆச்சுங்க? அவங்க நாம துன்பத்தில் தான் கஷ்டப்பட்டு போவோம், நமக்கு தெரியுமா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ துன்பம் இல்லாமல் வாழணும்னா நீ கடவுளை காணணும். அதான் குரு குருசாமி ஐயப்ப பக்தர்கள் குருசாமியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு? கடவுளை காண. கடவுளை கண்டா என்ன கிட்டோம்? அமைதி, மோட்சம், நிறைவு, விடுதலை, இனி பிறவி இல்லை. இந்த உலக இன்பங்களை போதுங்கிற அளவுக்கு அனுபவித்து விட்டால் பிறவி தொடருமா? அதான் பிறவாத நிலை, இறைநிலை அடைதல். புரியுதா? அப்போ இந்த கோயில்களில் இருக்கிற குருமார்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? இதை செஞ்சாங்களா? செய்யலை. இதைத்தான் மகரிஷி சொல்கிறார். நானும் அறநிலையத்துறையில் தான் பணியாற்றினேன், ஆனால் பொட்டு வைப்பாங்க. அங்கே எல்லாம் சொல்லுவாங்க, கடவுளை பார்க்கணும் பண்ணணும். ஆனால் ஊனக்கண்ணால் தான் பார்க்க வச்சிங்க. ஊனக்கண்ணால் பொருளெல்லாம் பார்த்துருக்கீங்க, சிலையை, உருவம், இதுதான் பொருள். அது ஊனக்கண்ணுக்கு தெரிகிற பொருள். கடவுளை ஊனக்கண்ணால் பார்க்க முடியுமா? ஞானக்கண்ணால் தானே பார்க்கணும். அப்போ அங்கே ஏதோ தவறு நடந்து விட்டது. அது எப்படி நடந்ததுங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. முற்காலத்தில் இந்த சமயம் சைவமும் வைணமும் தோன்றியது தமிழ்நாட்டில் தான். அதுதான் இந்தியா முழுதும் இலங்கை இமயமலை வரையில் இந்த சிந்து சமவெளி வரையில் பரவி இருந்தது. இது தமிழருடைய சமயம், சைவமும் வைணவமும். அந்த காலத்தில் தவந்தா இருந்தது தியானம், அதான் யோகா. இந்த தியானம் சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிற அங்கே வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் பின்னாடி நம்ம நாட்டுக்கு வந்தவர்கள் ஆரியர்கள். ஆரியர்கள் இப்போ அவங்கள தான் பிராமணர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆரியர்களுங்கிறோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்தவங்க. அவங்க வந்து தான் இப்போ கலப்படமாகி இங்கே இருக்கிறவர்களோட சேர்ந்து
அந்த ஆரியர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கடவுளுக்கு உருவத்தை கொடுத்து புராணங்களை எழுதி, 18 புராணங்களை வடமொழியில் எழுதி அந்த கடவுளை வேண்டுன்னு சொல்லிட்டாங்க. வேண்டுவதற்கு நான் உனக்கு குரு, வேண்டுவதற்கு குரு என் மூலமாக தான் வேண்டணும், புரியுதா? அப்போ நான் அவர் தான் பூஜையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க, சாமிக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படின்னு சொல்லி இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அது கடைசியில் தொழிலாகி போச்சு அவங்களுக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதத்தின் நிலைமை. நினச்சி பாருங்க, இது இந்திய மதம், இந்திய சமயம், இந்து சமயம். அதுக்கு பின்னாடி எத்தனையோ சமயங்கள் வந்தது, ஜெயினம் வந்தது, பௌத்தம் வந்தது, இங்கே வந்தது, வெளியிலிருந்தும் சமயங்கள் வந்தது. இன்னைக்கு எல்லா சமயமும் எந்த நிலையில் இருக்குதுங்க? கடவுளை வேண்டுவதற்குத்தான் பயன்படுகிறது, கடவுளை அறிவதற்கு பயன்படவில்லை. அந்த கடவுள் என்பது அறிவுன்னு கண்டுபிடிச்சாங்க எல்லாரும். ஏன்னா உருவம் இல்லாதது. அப்போ உருவம் இல்லாத எது? அறிவு தான். அறிவு ஒன்று தான் உருவம் இல்லாத. அது எங்கே இருக்குது? உன் உயிருக்குள் இருக்கிறது. உயிர் மையத்து அமைந்த வெளிய அறிவு, அது தெய்வம். அப்போ தெய்வத்தை நீ உள்ள நோக்கி தான் பக்தம் பண்ணணும், தியானம். இதுதான் தவம். இந்த தவத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த தவம் செய்யணும்ல, கொஞ்சம் உடல் அந்த நிலைக்கணும் இல்லையா, அதுக்கு உடல் பயிற்சி செய்யணும், உயிர் சக்தி வளமாக இருக்கணும், அதுக்கு தான் காயக்கல்ப பயிற்சி. இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு தவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவம் வரும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஒரு 20 மணி நேரம் உட்கார முடியும். அந்த 20 மணி நேரம் தவம் பண்ணால் தான் மூளை செல்கள் சூடாகும். அப்போ தான் சிந்திக்கும். கடவுளை சிந்தித்து தானே அறிய முடியும். மன அலையை குறைக்கணும், அது நிலை. இது அலை மனதை. அப்போ காந்தம், விண்வெளி, இந்த 3 மறைபொருளை கவனிக்க தான் தவம். கவனிக்கும்போது அப்படியே சூடாகும் மூளை. இப்போ தொடர்ந்து சூடாகி மையம் இங்கே வந்துடுது, உயிர் மையம், மூலாதாரத்திலிருந்து உங்களுக்கு ஆக்னிக்கு கொண்டு வந்துட்டோம், அப்புறம் துரியத்துக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டே வர்றீங்க, ஒரேடியாக சூடு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மூளை கொதிச்சு போகும், பைத்தியம் பிடிச்சிடும், பல உடம்புல பல நோய்கள் வந்துடும். அதனால தான் வெள்ளிக்கிழமை தோறும் ஆகுது, நீ அவ்வப்போது பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் ஆகுது, நீ சாந்தி தவம் பண்ணணும். இதுதான் மனவளக்கலையில் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணலைன்னா இங்கே அந்த மூளை கொதிச்சு போயிடும். எனக்கே அப்படி பிரச்சனை வந்தது. அதனால் சாந்தி யோகம், சாந்தி தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணால் தான் அடுத்தாப்பில் நீங்கள் தவம் கூடும். 6 நாள் வேலை செய்கிறீங்க, 1 நாள் ஓய்வு எடுத்துகிட்டு தான் திரும்ப வேலைக்கு போனால் நல்லா வேலை செய்வாங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு அதில் சலிப்பு வந்துடும், திறமை குறைபாடெல்லாம் வந்துடும். ஓய்வு கொடுக்கும். உழைக்கிறீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப உழைக்கணும், அப்போ தான் உழைக்க முடியும். அதே போல் அந்த மூளை செல்களுக்கு சிந்திக்கிறதுக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். இல்லை பகல் நேரத்தில் ஓய்வு கொடுக்கணும். இரவு தூங்குறீங்க, ஆனால் பகல் நேரத்தில் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு தான் அது சாந்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சாந்தி யோக பயிற்சி செய்கிறதுனால உடலில் சூடு தணியும், சூடு தணியும், அப்போ நோய் குணமாகும். இது மண்ணுக்கான மையம்னு சொல்லுவோம். மண் தான் உடல், பருவுடல். அப்போது பருவுடலில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் என்ன ஆகுங்க? எளிதாக குணமாகிவிடும். பருவுடல் வேறு நோய் இருக்குது, ரசாயன குழப்பங்கள்லாம் வருது. அதனால்தான் இந்த தவம் முடித்த உடனே உடல் முழுதும் பரவி விட வேண்டியதில்லை. இங்கே மூலாதார தவம் பண்ணிட்டீங்கன்னாலே உடல் முழுதும் பரவிடும், புரிஞ்சிட்டிங்களா? அப்போ சாந்தி தவம் அவ்வளோ முக்கியம். இப்போ மற்ற தவங்கள் இங்கே செய்யணும், தொடர்ந்து செய்யணும். காலை மாலை இருவேளையும் செய்யணும், அவ்வப்போது செய்யணும். 2 நிமிஷம், 1 நிமிஷம், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மையத்தை புருவ மத்தியிலேயோ உச்சந்தலையிலேயோ வைத்திருக்க பழகிக்கொள்ளணும். அப்படி பழகிட்டே வந்து அப்புறம் தான் இங்கே அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் நான் யார் அப்படின்னு ஒரு அகத்தாய்வு சிந்தனை இருக்கு. துரியாதீத தவம் கொடுத்து கொடுப்போம், அன்னைக்கு உங்களுக்கு விளங்கிடும் நான் யாருன்னு.
இப்போ அம்மா படித்தாங்க இல்லைங்களா, இரும்பு தான் கரண்டியாக இருக்குது, பொண்ணு தான் ஆபரணமாக இருக்குது, எல்லா ஆபரணமும் ஒன்று தான். அப்போ அதே மாதிரி தெய்வம்தான் அனைத்து மனிதர்களாகவும் இருக்கிறது. தெய்வம் மானுஷரூபேன அனைத்தும் அனைவரும் நானே என்பது விளங்கிவிடுது. இதுதான் தன்னை அறிதல். அப்போ தன்னை அறிந்தவனுக்கு இனி துன்பம் உண்டா? இல்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். தன்னை அறிவதும் தலைவனை அறிவான்னு சொன்னாங்க. தன்னை அறிந்தவன் இன்புற்று வாழ்வான் வள்ளல் பெருமான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொன்னவர் யார்? திருமூலர். அந்த வழியில் அறிவுதான் தெய்வம், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவை அறிய அறிவு திருக்கோயிலை நிறுவி அனைவருக்கும் அறிவை அறிவித்தவர் யார்? அறிவறிய துணை செய்பவர் யார்? அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.